தமிழ்ஸ்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினி பாய்ஸில் தெரிஞ்சுக்க போகிற சினிமா இன்ஃபர்மேஷன் பூனம் பஜ்வா. அண்ட் தமிழில் வந்து பரத்க்கு ஜோடியாக முதல் படத்தில் அறிமுகமானாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்க நடித்த திரைப்படங்கள் தென்னாவட்டாகட்டும், கச்சேரி ஆரம்பம், அண்ட் தம்பி கோட்டை போன்ற திரைப்படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வெற்றி திரைப்படமாக அமையல. முதல் திரைப்படமும் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தெலுங்கில் நடிக்க போனாங்க. தெலுங்குலையும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. அண்ட் மீண்டும் தமிழில் ஒரு படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு ஆடினாங்க. அப்புறம் ஜெயம் ரவி நடிச்ச ரோமியோ ஜூலியட் படத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் பூனம் பஜ்வாவுக்கு மீண்டும் தமிழ்லையாகட்டும் தெலுங்குலையாகட்டும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு படம் அமைந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்னா அரண்மனை 2. இந்த அரண்மனை 2ல மொத்தம் 3 கதாநாயகிகள். ஸோ 3 கதாநாயகிகள் த்ரிஷா ஹன்சிகாவை தொடர்ந்து பூனம் பஜ்வாவும் இந்த படத்தில் வந்து கிளாமரஸாக நடனம் ஆடிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெலுங்குலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்லையாகட்டும் தெலுங்குலையாகட்டும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க பூனம் பஜ்வா. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர் .com தொடர்ந்து பாருங்கள்.